புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுமி கொல்லப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதி. நீதி கேட்டு புதுச்சேரியின் பெரும்பாலான பகுதிகளிலும் பொதுமக்கள் போராட்டம். சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு 30 நாட்களுக்குள் தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். புதுச்சேரி சிவாஜி சதுக்கத்தில் போராடியவர்கள் மீது காவல்துறை தடியடி. சிறுமியின் தந்தையை அழைத்து பேசினார் முதலமைச்சர் ரங்கசாமி. குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என காவல்துறை உறுதியளித்த நிலையில் முடிவு. புதுச்சேரியில் சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை உறுதி. கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. சிறுமிகள் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் சமூக நோயாகவே மாறிவிட்டது. புதுச்சேரி சிறுமி கொலையை சுட்டிக்காட்டி திமுக எம்பி கனிமொழி வேதனை. அமைச்சர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சனாதன பேச்சு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கருத்து. உதயநிதி, சேகர்பாபு ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்று கூறி வழக்கு முடித்து வைப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சனாதனம் குறித்த நிகழ்ச்சியில் சேகர்பாபு பேசியிருக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் கருத்து. திமுக சார்பில் வேலூரில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மனு. திருநெல்வேலியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தார் சபாநாயகரின் மகன் அலெக்ஸ் அப்பாவு. நாளை காலை 10 மணிக்கு மதிமுகவின் நிர்வாகக்குழு ஆலோசனை. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நிர்வாகிகளுக்கு வைகோ அழைப்பு. அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சு தொடக்கம். அதிமுக அலுவலகத்துக்கு வந்த தேமுதிக குழுவினர். அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. எடப்பாடி பழனிசாமியுடன் ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச்செயலாளர் கதிரவன் சந்திப்பு. உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் டெல்லி சென்றார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என பேட்டி. தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அறிவிப்பு. 2 கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் விளக்கம். நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுடன் உரையாடினார். வணக்கம், நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறேன். தனலட்சுமி அம்மா, மாசம் மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கள் அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். போய் எடுக்கிறீங்களா, நேரம் போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம்? மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக பிரதமர் மோடி பொய் சொல்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசே 3,400 கோடி செலவிட்டதாகவும் விளக்கம். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை. நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நலமாக இல்லை என கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதில். பதவியை காப்பாற்ற பாஜகவுடன் சேர்ந்தால் எப்படி நலமாக இருக்க முடியும் என கேள்வி. நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தொடக்கம். மாணவர்களுடன் ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி.
பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு குற்றவாளி குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு சன்மானம். 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தேசிய புலனாய்வு முகமை அறிவிப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் குண்டு வெடிக்கும் என பெங்களூரு காவல்துறையினருக்கு இமெயில் மூலமாக மர்ம நபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் வெடிகுண்டு வைக்கப்படும் என பெங்களூரு காவல்துறையினருக்கு இமெயில் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறைக்கு உடனடியாக பெங்களூரு காவல்துறை தகவலை அளித்திருக்கிறது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் குண்டு வெடிக்கும் என பெங்களூரு காவல்துறையினருக்கு இமெயில் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் மர்ம நபரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக அலுவலகத்தில் 2800க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அது நிறைவு பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 2800 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் வீட்டின் அருகே சாக்கடையில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உடற்கூறாய்வில் உறுதியானது. புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனார். சிறுமியை 2 நாட்களாக போலீசார் தேடி வந்த நிலையில் வீட்டின் அருகே இருந்த சாக்கடை கால்வாயில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. சாக்கடையில் கிடந்த மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்வுக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 54 வயதான விவேகானந்தன், 19 வயது இளைஞர் கருணாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கையில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியானது. சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி புதுச்சேரி முழுவதும் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் சிறுமியின் பெற்றோரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்ததுடன் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரங்கசாமி உறுதியளித்தார். கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என காவல்துறை உறுதியளித்ததால் உடலை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் தொல்லைக்காளான 9 வயது சிறுமியின் மரணத்துக்கு நீதி கேட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே ஏராளமானோர் கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்தினர். போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதால் தான் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். காந்தி சிலை அருகே போராட்டம் நடத்தியவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். ஆளுநரோ சிஎம்ஓ எந்த எம்எல்ஏவோ அறிக்கை கொடுக்கல. அந்த குழந்தைய வேண்டாத அந்த குழந்தை கொடுக்க வேண்டியது. அந்த குழந்தை கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பொட்டலம் கட்டி கொடுத்துருவாங்க. கிடைக்காத இடம் இல்லை. பாண்டிச்சேரியில் சுற்றுலாத்தலம் இல்லை, குடிகாரத்தலம் அப்படியே போச்சு. வீட்டுக்கு வீடு பெண்களுடைய தாலி தாழ்ந்து உழுது. பெண்கள் தான் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல பல இல்லல்கள். இவ்வளோ நாள் நாங்கள் 4 நாள்
நாலு நாள் கண்ணு மூச்சி அல்லும் பகலுமா தேடி தேடிக்கிறோம். ஒன்னு இல்லை, ஒரு 150 மீட்டர் உள்ள இடத்த கண்டுபிடிக்க முடியலைங்க. இது உண்மை, இது 150 மீட்டர். மற்றபடி எல்லா கேமராவும் 150 மீட்டர் இருக்கிற இதை கண்டுபிடிக்கல. இது கூட வந்து எனக்கு சொல்லுது இல்லை, எனக்கு தவறாயிடும். ஆனால் அங்கே ஒரு ஆள் சொல்லி தான் போய் காவல்துறையே போய் பார்த்தாங்க. ஒப்படைங்க, நாங்கள் உங்களை சாவடிக்கிறோம். போலீஸ் சொல்றாங்க சாவஸ்ட்டு நீங்கள் ஜெயில்.